அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 7/1/2024 சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 22 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3:00 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 மணி வரை. இன்று ரேவதி மற்றும் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:32 தனு லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையா, உறவில் சிக்கலா, மன அழுத்தமா, பண பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, காதல் விவகாரமா, கடன் தொல்லையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, மேலும் ஜனவசியம், மாய மந்திரம், இது போன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க போகிறீர்கள். இன்று வளர்ச்சிக்கான வாய்ப்பு அதிகம் காணப்படுகிறது. இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் பணிகளை விரும்பி செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். பங்கு வர்த்தகம் மூலமாக லாபமும் ஆதாயமும் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் முன்னேற்றகரமான நாளாக உணர்வீர்கள். உங்களது இலக்குகளை அடையக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படும். பேச்சாற்றல் காரணமாக பிரபலமாவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் முன்னேற்றகரமானதாக இருக்கும். திறமைகள் மூலமாக பிரகாசிப்பீர்கள். பணியில் வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்களது செயல்களின் மூலமாக உங்கள் துணையை திருப்திப்படுத்துவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும். உபரி பணம் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. உங்களுடைய நேர்மறையான எண்ணம் உங்கள் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பராமரிக்க உதவும். நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது சூழல்கள் சவால் நிரம்பியதாக இருக்கும். உங்களது உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக முயற்சியில் வெற்றி கிடைப்பது கடினம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்திகரமான மனநிலை காணப்படும். இன்று பணியில் வளர்ச்சிக்கான நீங்கள் மிகுந்த முயற்சியுடன் கடின உழைப்பும் கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் அமைதியின்றி காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கலாம். இதனால் புரிந்துணர்வு குறைந்து காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். நீங்கள் வரவையும் செலவையும் விவேகத்துடன் கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக அமைகிறது. கால்வழி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வெற்றியையே பெற்றுக் கொடுக்கும். இன்று உங்களது பணியில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக காணப்படுகிறது. குடும்பத்தில் இன்று பெரிதாக எந்த பிரச்சனையும் வராது. எனவே இன்று மகிழ்ச்சிக்கான நாளாக அமைகிறது. உங்களது வார்த்தைகளில் தெளிவான வார்த்தைகள் இருப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமையில் இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம். இருந்தாலும் எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு காணப்படுகிறது. உங்களது ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும். சுயமுயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு சிறந்த நாள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படுகிறது. கடினமான பணிகள் கூட எளிதாக முடிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உரையாடும் போது அமைதியான அணுகுமுறை வேண்டும். இந்த அணுகுமுறை நல்ல சூழ்நிலையை உருவாக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று
போதிய பணம் காணப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புதிய முதலீடுகளுக்கு திட்டமிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சராசரிக்கும் சற்று மேலான பலன்களை எதிர்பார்க்கலாம். உங்களது இலக்கை அடைய நீங்கள் சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய கடினமாக உழைக்க வேண்டும். இறுதியில் நேர்மறையான முயற்சியால் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை சில சமயங்களில் துணையிடத்தில் பொறுமையின்றி காணப்படுவீர்கள். உறவில் நல்லிணக்கம் பேண பொறுமை மிகவும் அவசியம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். என்றாலும் தேவையற்ற கூடுதல் செலவுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகுவலி, சிறு சிறு பிரச்சனைகள் போன்ற காணப்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். புதிய நண்பர்கள் மற்றும் புதிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். சிறந்த வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். உங்களது பணிக்கு நல்ல கருத்து கணிப்பு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மையான அணுகுமுறை கொண்டிருப்பீர்கள். இதனால் உறவு வலுப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிக அளவில் காணப்படுகிறது. பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக ஆரோக்கியமாக அமைகிறது. பக்தி பாடல்கள், ஸ்லோகங்கள் கேட்பதன் மூலமாக இன்னும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது செயல்களை ஆற்றும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இன்று நம்பிக்கையை இழக்கக்கூடாது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல பலன்களை பெற முடியும். இன்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. சிறந்த பணி நடைமுறைகளை உருவாக்கி திறமைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அவ்வளவு சிறப்பாக காணப்படாது. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் எளிதில் சோர்வடைவீர்கள். தோல் ஒவ்வாமையிலிருந்து தப்பிக்க எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று சுமாரான நாளாக உங்களுக்கு அமைகிறது. தைரியம் குறைந்து காணப்படுகிறது. உறுதியுடன் இருக்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டமான நிலை காணப்படுகிறது. இன்று பணி சுமையை சமாளிக்க சிறப்புடன் பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிக்க விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த அணுகுமுறை துணையை மகிழ்விக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இல்லை. உங்களால் முடிந்த அளவு சேமிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டப்படாமல் இருப்பது நல்லது. தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது முயற்சியில் வெற்றி பெற உகந்த நாளாக அமைகிறது. திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். இன்று நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றி கிடைக்கும். திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் திருப்திகரமான உறவு காணப்படுகிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படுகிறது. வங்கி இருப்பு அதிகரிக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு லாபம் காண்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. இன்று கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு திட்டமிடலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படும். உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மையான அணுகுமுறை மற்றும் கட்டுப்பாடு மூலமாக துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியமாக காணப்படுகிறது. யோகா பயிற்சி நல்ல பலனை கொடுக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்கும். கவனக்குறைவாக இருந்தால் சில வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். எனவே நகைச்சுவையுடன் கூடிய அணுகுமுறையை உங்களுக்கு திருப்திப்படுத்தும். இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களால் சில தொல்லைகளை சந்திக்க நேரிடலாம். பணி சுமை அதிகமாக காணப்படும். பணிகளை கவனமுடன் கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக இருவரும் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று நல்லுறவில் மிகவும் அவசியம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. அதிகரிக்கும் செலவுகள் கவலையை உண்டாக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. தியான பயிற்சி மூலமாக அமைதி பெறலாம். என நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால்
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.